इंजीनियरिंग केमिस्ट्री ओटल टॉपिक வந்து கொலாய்ட்ஸ் இது வந்து பார்ட் சி क्वेश्चन கூர்மங்களின் தொழில் துறை பயன்கள் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் அப்படி கேள்வி கேப்போம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கார்ட்ரல் புகை விருத்தி கார்ட்ரல் ஸ்மோக் டிசிபேட்டர் இப்போ புகைங்கிறது பார்த்தா ரெண்டு காம்பவுண்டா இருக்கும் கடித்துகள் இருக்கும் கார்ட்ரல்ஸும் இந்த தனித்தனியா பிரிக்கிறது தான் கார்ட்ரல் புகை விருத்தி இது வந்து எங்க பயன்படுத்தினாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில பயன்படுத்துவாங்க இப்போ புகையில வந்து ரெண்டு இருக்கு கரித்துகள் இருந்து கார்ட்ரல் ரெண்டு உள்ளர போகுது இப்ப கரித்துகள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்ப ஹெவி வோல்டேஜ் நெகட்டிவ் கொடுத்தனாக்கா இந்த டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் என்ன பண்ணும் கரித்துகள் போய் டெபாசிட் ஆகிடும் தூய்மையான காற்று வந்து வெளியேறும் இது வந்து சிம்னின்னு சொல்றோம் புகை கூண்டு அது வழியா வெளியேறும் அப்ப வந்து ஸ்மோக்க வந்து கரித்துகளாகவும் காற்றாகவும் பிரிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் காற்றல் புகை வீழ்த்தி அப்படின்னு சொல்றோம் ஓகே அடுத்த டாபிக் வந்து குடிநீரை தூய்மைப்படுத்துது பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இப்ப டர்பிடிட்டி வாட்டர் இருக்குது அப்படின்னா கலங்கிய தண்ணி இருக்கு அதுல வந்து ஒரு மாதிரி சேரமா இருக்கும் வாட்டர் ரெண்டும் கலந்துருக்கும் இத படிகாரத்தை சேர்க்கும் இங்கிலீஷ்ல வந்து ஆலம் கிறிஸ்டல் அப்படிங்கிறத சேர்க்கிறோம் ஆனா அலுமினியம் சல்பைடு அந்த மாதிரி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இதுல டஸ்ட் பார்ட்டிகள் அழிய தங்கிடும் நல்ல வாட்டர் வந்து மேல தங்கும் இதுதான் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோப்பு அழுக்கும் நீக்கும் தன்மை கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் இப்ப சோப்புங்கிறது ஒரு குடும்ப கரைசல் தான் இதுல வந்து துணியில இருக்கக்கூடிய ஆயில் டஸ்ட் பார்ட்டிகளை வந்து நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் சோப்பு அழுக்கு நீக்கும் தன்மை சொல்லலாம் அடுத்து வந்து லெதர் டேனிங் தோல் பதனிடுதல் இப்ப லெதர் டேனிங்னாக்கா தோல் எல்லாம் பதப்படுத்துற இண்டஸ்ட்ரியில வந்து டேனிங்ங்கிற ஒரு குடும்பத்தை பயன்படுத்துவாங்க அது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் நம்ம லெதர் இல்ல அணுக்களுடைய லெதர் எல்லாம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நியூட்ரலா மாறிடும் அப்படின்னா பதப்படுத்துனா இதுதான் பதம் நம்ம தோலை வந்து நியூட்ரலா மாத்தோம்னாக்க டேனிங்கிற கரைசில லெதரை நினைக்கும் போது நியூட்ரலா மாறிடலாம் அடுத்து வந்து மெடிசன் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெடிசன் எல்லாமே குழுவப்பட்டு தான் இதுல வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிசிக்கல் அப்சர்வ் பண்ணி நீக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த டாபிக் வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் சேவிங்ஸ் சாக்கடையை தூய்மைப்படுத்தலாம் இப்ப சாக்கடை தண்ணி இருக்கு அதுல பாசிட்டிவ் வந்து ரிடியூஸ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அப்ப ஹில் வோல்டேஜ் ரெண்டு போடுறோம் பாசிட்டிவ் ஒண்ணு நெகட்டிவ் ஒண்ணும் அப்ப சேவேஜில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் நெகட்டிவ்ல போய் டெபாசிட் ஆகும் இப்ப நெகட்டிவ்ல இருக்கிற டெப்ப பார்த்து சேவையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் எங்க போய் பாசிட்டிவ்ல டெபாசிட் ஆகும் அப்ப சாக்கடைங்கிறது மிதக்குது இப்போ சஸ்பெண்ட் மேட்டர் அதுல பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ்ல போய் சேப்ப டெபாசிட் ஆகும் நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ் போய் டெபாசிட் ஆகும் அப்போ வாட்டர் நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படக்கூடிய இங்கு பெயிண்ட் ரப்பர் சிமெண்ட் கிராபைட் ரூப்ரியன்ட் ரூப்ரியன்ட்னா உயோகப் பொருள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியது எல்லாமே குழும பொருள் தான் பயன்படுத்துறோம் அதே மாதிரி புகைப்பட தழுவு இது வந்து நம்ம போட்டோ கெமிக்கல் லேப்ல பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொலாய்ட்ஸ் தான் இது எப்படி நம்ம தயாரிக்கப்படுறாங்கன்னா ஜெலாட்டின்ங்கிற ஒரு பாலிமத்தை எடுத்துக்கிட்டு சில்வர் புரோமைடு அந்த கெமிக்கல்ல வந்து நம்ம டிஸ்கஷன் பண்றோம் திரும்பும் போது நம்ம என்ன பண்றோம் இந்த புகைப்படத்தை விட பயன்படுத்துறோம் அப்ப இது வந்து குழுமத்துக்கும் தான் இது நம்ம இண்டஸ்ட்ரியிலே பயன்படுத்தணும் அப்ப குழுமத்துக்களுடைய குழும தொழில்துறை பயன்கள்னாக்கா ஒரு ஆறு டாபிக் வேணும் என்ன டாபிக் எழுதணும் பார்த்து புகழ் வீழ்த்தி இந்த படம் போட தேவையில் இருக்கிற மேட்டர் சொன்னா போதும் குடிநீர் தூய்மைப்படுத்துதல் சோப்பு அழுகு நீக்கும் தன்மை தோல் பதனிடுதல் மெடிசன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் சேவேஜ் டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடியது போட்டோ கெமிக்கல் லேப்லாம் இந்த டாபிக் எல்லாம் எழுதணும் ஏழு டாபிக் எழுதணும் இது வந்து 7 மார்க்கில் 8 மார்க்கில் கேட்பான் ரொம்ப முக்கியமான விஷயம் தேங்க்யூ அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்